உலகம் முழுவதும் அதிகமான திரையரங்குகளில் இப்படம் வெளியாக உள்ளது. பொதுவாக முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு காட்சிகள் திரையிடப்படுவது வழக்கம். ஆனால் லியோ படத்திற்கு சிறப்பு காட்சிகளை திரையிடுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது எந்த படத்துக்கும் அதிகாலை காட்சிகளுக்கு அனுமதி இல்லை என்பதால் லியோ வுக்கும் அதே நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து லியோ படத்தின் தயாரிப்பு நிறுவனம் படத்திற்கு சிறப்பு காட்சி வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்திருந்தது. அதில் குறிப்பாக முதல் நாள் 19ஆம் தேதி 2 சிறப்பு காட்சிகளுக்கு அதிகாலை 4 மணி 7 மணி என மொத்தம் 1 நாளைக்கு 6 காட்சிகள் அனுமதி வேண்டும் என்றும், அடுத்தடுத்த விடுமுறை நாள்களுக்கு 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 1 நாளுக்கு 5 காட்சிகளுக்கு அதிகாலை 7 மணி மட்டும் அனுமதி வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தது. இதை பரிசீலனை செய்த தமிழக அரசு 1 நாளைக்கு 5 காட்சிகள் என மொத்தம் 6 நாள்களுக்கு அதாவது 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் காலை 4 மணி காட்சிக்கான அனுமதி குறித்து அரசு தெளிவாக ஏதும் குறிப்பிடவில்லை. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு லியோ படத்தின் சிறப்பு காட்சி தொடர்பாக சில அறிவுரைகளை வழங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. அதில் 1 நாளைக்கு 5 காட்சிகள் என மொத்தம் 6 நாள்களுக்கு அதாவது 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மட்டுமே அனுமதி. அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே ஒரு சிறப்பு காட்சி மட்டுமே திரையிட வேண்டும். காலை 9 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணி வரை மட்டுமே காட்சிகள் திரையிடப்பட வேண்டும் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி அல்லது 8 மணிக்கு சிறப்பு காட்சிகள் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் விடுமுறை நாள்களிலும் 9 மணிக்குத்தான் முதல் காட்சி என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு காட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுத்து கண்காணிக்கவும் சிறப்பு குழு ஒன்றை அமைக்க உத்தரவிட்டுள்ளது. அதுமட்டுமின்றி இன்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாலை 1 மணி காட்சி மற்றும் 4 மணி காட்சிகளை திரையிட்ட ரோஹிணி திரையரங்கின் மீதான வழக்கில் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது.